அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உலகத்தின் காரியங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கலங்கி நிற்கின்ற மக்கள், கண்ணீரின் சூழலில் இருக்கின்ற மக்கள், ஒரு நேரம் உணவு கிடைக்காத, உறவுகள் அற்று கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம். இந்த தொற்று வியாதியினாலே சுமார் 200 நாடுகளுக்கு அதிகமான மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். அநேகர் தங்களுடைய உயிர்களை இழந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உயிர் காக்கும் போராட்டத்திலே இருக்கின்றார்கள். நீர் அவர்களை பலப்படுத்தும், அவர்களுடைய தியாக பணியை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்க ஆண்டு கிருபை தாரும். அன்பின் ஆண்டோரே, இந்த தொற்று வியாதியினூடாக எங்களையே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டோரே, எங்களையே நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியும் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளிலே ஒரு அமைதியை தாரும். அன்பின் ஆண்டோரே, எங்களுடைய பேராயர்களுக்காக, தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர்களுக்காக, எங்களுடைய சேகர ஆயர்களுக்காக, சேகரித்துப்பட்ட எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த பாதிப்பில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய தங்களுடைய கரங்களை நீட்ட ஆண்டோர் கிருபை தாரும். உணவு கொடுப்பதிலும் உறைவிடங்களை ஏற்படுத்துவதிலும் ஆண்டோர் உதவி செய்யும். மழலை சொல்லுங்களை நீர் ஆசீர்வதியும். குடும்பத்திலே தந்திருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை பயனுள்ள முறையில் செலவு செய்ய கிருபை தாரும். வாலிப பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தேர்வுக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்யும். படிப்பின் நிமித்தமாக, பணிபுரிகின்ற சூழலை நிமித்தமாக, வெளி நாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே சிக்கி தவித்திருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் கடந்து வர நீர் உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்க கிருபை தாரும். கூலி வேலை செய்கின்றவர்கள், கட்டிடத் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள், இராணுவத்திலே, காவல்துறையிலே, நீதித்துறையிலே, பல துறைகளிலே பணி செய்துள்ளே ஆண்டவர் நீர் பலப்படுத்தும். வேலை வாய்ப்பு இழந்து பல நாட்கள் ஆகின்ற தருணத்திலே ஆண்டவர் தேவைகளை நீ சந்திக்கும்படியும் செபிக்கின்றோம். உணவுகள், காய்கறிகள், தங்களுக்கான அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். மரண தருவாயில் இருக்கின்றவர்கள், தங்களுக்கு அருமையான உள்ள இழந்து தவிக்கின்றவர்களுக்காக செபிக்கின்றோம். இந்த வயது முதிர்ந்த காலங்கள் நல்ல பலனை, சுகத்தையும், ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியும் செபிக்கின்றோம். இல்லங்கள் இருக்கின்ற போதும் பிள்ளைகள் பாசமாக நடந்து கொள்ள நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, மகப்பேற்று காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சுக விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு தாயும் குழந்தை நலமோடு காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும். இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். வீடு கட்டுமான பணிகளை ஆரம்பித்து தடைபட்டிருக்கின்ற சூழலிலும் தொடர்ந்து கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான கால சூழ்நிலை தேவனக்கத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த மாதத்திலும் வருகின்ற நாட்களிலும் திருமணத்தை ஒழுங்கு செய்து நடத்த இயலாமல் ஆண்டவரை மிகுந்த கஷ்டங்கள் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உதவி செய்யும். வியாபாரம் தடைபட்டிருக்கின்ற நிலையிலே இன்னும் ஆண்டவரை தங்களுக்கான காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அரசனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து இல்லங்களிலே நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும், ஜெபத்திலே எங்களுடைய இந்திய தேசத்தையும் உலக நாடுகளையும் தாங்கவும் நீர் உதவி செய்யும். எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர், எங்களுடைய மாவட்ட கலெக்டர், இந்தியாவின் பிரதமர், ஜனாதிபதி, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக மைக்ரன் ஒர்க்கர்ஸுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மிகுந்த கஷ்டங்கள் இருக்கின்றவர்களையும் ஆண்டோர் கண்ணோக்கமுடன் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளிலே சமாந்தைத்தான் இந்த வியாதி முழுமையாய் மாறிப்போகத்தக்கதாக ஆண்டவரின் அற்புதத்தை செய்யும். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியை என் சுபத்தை ஏற்றுக்கொள்ளாலும் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுடைய சாந்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் சகல கூட்டுறவும் இன்னும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம்மனையுடன் தங்கிப்பதாக ஆமென்.